எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்னிக்கல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃப்ரீயாக வந்து 10 GB டேட்டா வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது எப்படி நம்மளும் ஃப்ரீயாக வந்து 10 GB டேட்டா வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அந்த 10 GB வேணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கும் 10 GB ஈஸியாகவே கிடச்சிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கட்களை சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் அதிகமாக ஆக்டிவிட்டீஸில் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மற்றும் டிஸ்லைக்கில் மறக்காமல் தெரிவிங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை கருத்துக்கள் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ எப்படி ஃப்ரீயாக 10 GB டேட்டா வாங்குறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இந்த 10 GB ஃப்ரீயாக டேட்டா வந்து ஒன்லி ஃபார் ஐடியா யூசர்ஸ்க்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே ப்ரோ, நான் வந்து ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுறேன், நான் வந்து ஓடஃபோன் சிம் யூஸ் பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா, மேலே ஐகார்ட்ஸ்லேருந்து நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து ஏர்டெல் எப்படி ஃப்ரீயா 10 GB 30 GB டேட்டா வாங்குறது, வோடபோன்ல எப்படி ஃப்ரீயா 10 GB டேட்டா வாங்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். நீங்க யாரும் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஏர்டெல் மற்றும் வோடபோன் யூசர்ஸ் போய் மறக்காம ஐ பட்டன்ல இருக்க வீடியோ பாருங்க. இந்த வீடியோ வந்து முற்றிலும் ஐடியா யூசர்ஸ்க்கு மட்டும்தான். ஐடியால எப்படி ஃப்ரீயா 10 GB வாங்குறது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு நம்பர் சொல்லிக்கிறேன். என்ன நம்பர்னா *999#. இந்த நம்பரை நான் சொன்ன உடனே போய் தயவு செஞ்சு கால் பண்ணிடாதீங்க. இது எப்போ கால் பண்ணணும் அப்படின்னு தெளிவா சொல்றேன், அதுக்கப்புறம் போய் டயல் பேல கால் பண்ணுங்க. இப்போ உங்க பிளான் முடிஞ்சிருச்சு, நீங்க ஒரு ஐடியா சிம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட பிளான் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க போய் ரீசார்ஜ் பண்ணுவீங்க. கண்டிப்பா நீங்க ரீசார்ஜ் பண்ற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 149 ரூபாய்க்கு மேல இருந்தா மட்டும்தான் உங்களால ஃப்ரீயா 10 GB டேட்டா வந்து வாங்கிக்க முடியும். 149 ரூபாய்க்கு கீழே நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 GB டேட்டா வந்து கிடைக்காது. ஓகே, இப்போ நீங்க வந்து 149 ரூபாய்க்கு மேல ரீசார்ஜ் பண்றதுன்னு உங்க பிளான் வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்க ரீசார்ஜ் பண்ற போறதுக்கு முன்னாடி உங்க டயல் பேடுக்குள்ள போயிட்டு *999# அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிருங்க. ஃபுல் ட்ரிங்க் ஆயிட்டு கட் ஆயிரும். கட் ஆன உடனே அதுக்கப்புறம் போய் உங்க மொபைல் கடையில் போய் இல்லை ஸ்டோருக்கு போயிட்டு நீங்க வந்து 149 ரூபாய்க்கு மேலே நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ரீசார்ஜ் பண்ணி அடுத்த ஒரு மணி நேரத்திலேயோ இல்லை ரீசார்ஜ் பண்ண நாளை விட்டுட்டு அடுத்த நாளில் எகைன் அந்த *999#க்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். என்னன்னா, உங்களுக்கு ஃப்ரீயா வந்து 10 GB டேட்டா வேணுமா இல்லை உங்களுக்கு காலர் டியூனிங் செட் பண்ணிக்கிறீங்க, ரெண்டு ஆப்ஷன் கேட்பாங்க. நீங்க உங்களுக்கு 10 GB வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை காலர் டியூன் தான் எனக்கு வேணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து 10 GB டேட்டா வேணும்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரீயாக வந்து 10 GB உங்களுக்கு வந்து டேட்டா கிடச்சிருச்சு, 28 நாட்கள் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும், ப்ரோ நான் வந்து இப்போ 149 ரூபாய்க்கு மேலே நான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன், எனக்கு 28 நாட்கள் வேலிடிட்டியில் டெய்லி 1.5 GB டேட்டா வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ, இந்த 10 GB எப்போ யூஸ் ஆகும், 10 GB முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய டெய்லி டேட்டா ஆட் ஆகுமா இல்லை டெய்லி டேட்டா முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 10 GB ஆட் ஆகுமா, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். என்னன்னா, நீங்கள் டெய்லி டேட்டா வந்து 1 GB இல்லை 1.5 GB 2 GB டேட்டா போட்டிருப்பீங்க. அந்த டெய்லி டேட்டா முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட நெட் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த நாளில் இருக்காது, அப்போது இந்த 10 GB டேட்டா வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 1.5 GB டேட்டா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் 1.5 GB டேட்டா ஈவினிங்கே முடிச்சிட்டிங்க, நைட் நான் யூஸ் பண்ணுறதுக்கு நெட்டே இல்லை அப்படின்னா அப்போது நீங்கள் இந்த 10 GB வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி நான் வந்து ஐடியாவில் வந்து 10 GB வாங்குறது அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு ஐடியா யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது ஐடியா சிம் வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கொண்டு போய் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃப்ரீயாக 10 GB டேட்டாங்கிறது வந்து எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஸோ மறக்காமல் கொண்டு போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா ஃப்ரீயாக 10 GB 40 GB வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் அந்த ட்ரிக் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேலே ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கட்களை சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை பை.